ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ் மீடியா எவர் க்ரீன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லன்ச் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக தான் லன்ச்சுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வாங்கி வச்சது கொஞ்சம் அப்படியே வதங்கி காய ஆரம்பிச்சிட்ருச்சு. வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவி நல்லா அலசி கட் பண்ணி ஒரு ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தேங்காய், உப்பு, 4 மிளகாய், கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வத்தல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்களேன், அதில் பாருங்கள். அதில் அந்த அரிசி வத்தல் காமிச்சிருப்பேன். அந்த வத்தல், ஒரு 3 வகையான வத்தல் இன்னைக்கு பொறிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அரிசி வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர விட்டு எடுத்துட வேண்டியதுதான். அடுத்தது கொத்தரை வத்தல் வறுத்து எடுத்துக்குவோம். கொத்தரை வத்தல் கருவிடாமல் செவந்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக வறுபடலைனாலும் அதோட விதை வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் விட்டாலும் நல்லா வருந்துருச்சுன்னா கசக்கும். பார்த்து மிதமாக இருக்கப்போ எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து இன்னொரு வத்தல் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நானே சொல்லிடுறேன், சுண்டை வத்தல் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சதுலேருந்து இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மழை காலத்துக்காண்டி செஞ்சுட்டு நான் இப்போ டெய்லி இதை சாப்பிட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், கொத்தரை வத்தல் மாதிரி ரொம்ப இதாக லேசாகவும் எடுத்துடக்கூடாது, கசக்கும், ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பொரிஞ்சிருக்கணும், ஆனால் கருவிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சாப்பாடை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டேன். 3 வத்தலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி அரைச்சி வச்சுருந்தேன், அதை போட்டு சாதத்தில் 3 வறுவலும் எடுத்து வச்சுட்டு 3 வத்தலும் எடுத்து வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.